ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதுரங்கலை வந்திருக்கும். ஸோ மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா சீகிரிய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைமே நான் சொன்னேன் நம்ம வந்து பிதுரங்கலையும் போக போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிதுரங்கலை வந்து வந்துட்டோம். பிதுரங்கலை வந்து நம்ம உள்ளுக்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வருது. ஸோ என்டர் அந்த இடத்துலருந்து நம்ம இந்த மேலே வர வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஷூ வந்து போட இயலாது. ஸோ ஷூவை வந்து ஏன்னா ஷூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை தாண்டணும்னு நம்மளுக்கு வந்து ஷூ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிதுரங்கலை மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா சீகிரியோட ஒரு அழகான வியூ வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் பிதுரங்கலை வந்திருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் உண்மைக்குமே அந்த வியூ வந்து எப்படி இருக்குது அண்ட் பிதுரங்கலையில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத போகிற வெளில பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிதுரங்கலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு மேலே ஏற தான் இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சீகிரிய மாதிரி இருக்காது, கொஞ்சம் அதை விட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா படி வந்து சரியாக படியாக இருக்காது, அதனால் ஒரு காட்டு நடுவில் தான் நம்மளுக்கு ஏற இருக்கும். பட் சீகிரியாக பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் இருந்துச்சு. பட் பிதுரங்கலையில் பார்த்திங்கன்னா அந்தளவு வெயில் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து மேலே ஏறலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ மாஸ்க் போடாமல் இருக்குது, நம்மளோட க்ரௌட் இல்லை. ஸோ பட் நீங்கள் வந்து வெளியே போகிறதுனா கட்டாயம் மாஸ்க் போடணும், அதுதான் ரூல். அண்ட் மேலே ஏறலாம். ஏறி உனக்கு கொஞ்சம் தூரம் போக இருக்குது, போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிதுரங்கலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏறணும் அப்படின்ட்டு இல்லை, வந்து படி சாதாரணமாக இந்த மாதிரி படி இருக்குது, அந்த படிகளில் ஏறணும். பட் கொஞ்சம் என்னென்னா கஷ்டமாக இருக்குது, ஏன்னா காலமுறை சீகிரி ஏறிட்டு இறங்கணும், அதனால தெரியா டயர்டாக இருக்குது. அதோடய நம்ம இங்கே வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ரோடு இந்த மாதிரி தான், ஃபுல்லாக மேலே போக வரையும் நம்மளுக்கு வந்து ரோடு இப்படியே தான் இருக்குது. பட் மேலே ஏறினோன்னே செம்ம வியூ ஒன்று இருக்கும், அந்த சீரியை ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பல கட்டிட இடிபாடுகள் வந்திருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போனோன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டையும் நம்மளுக்கு வந்து பார்க்கலாம், அதை காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கலில் வந்து பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அதெல்லாம் இப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது, தெரியுது அப்படின்னு தெரியல. இதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா தெரியுது இல்லை, இதில் ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குது, அதுதான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை வந்து இருக்குது. ஓ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மேஸ்திரி தொழிலில் ஈடுபட்டிருந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை வந்து சாய்ந்த நிலையில் இருக்க புத்தர் சிலை வந்து இந்த இடத்துல இருக்குது. அது ஒவ்வொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக புனர் நிர்மாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்துட்டோம், ஹாஃப் மேலே வந்துட்டோம். ஆனால் டயர்ட் அப்படி டயர்டாக இருக்குது, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏற இருக்குது, அதையும் வந்து ஏறிட்டா நம்மளுக்கு வந்து சீகிரிய வியூ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம அதுக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து ரோடு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிதுரங்கலை கிட்டேயே வந்துட்டோம். இதோட இங்கே தெரிகிற ரோட்டில் மேலே ஏறி போகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இதோட தான் ஏறணும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி வந்து ஏறலாம். அதுனா ரோடு இல்லை. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிழையான ரோட்டில் ஏறிட்டோம். ஸோ இப்படி வந்து சேஃபாக போகலாம். ஏன்னா இப்படியும் இறங்கலாம், பட் இருந்தாலும் நம்ம
வந்து சேஃபாக இறங்குவோம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரோடு இருக்குது. ஸோ ரோடுன்னு ஒன்று இல்லை, அதுதான் நான் முதலையும் சொன்னேன். ஜஸ்ட் வந்து போக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேப்லேருந்து வர வர ரோடு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அம்புக்குறி வந்து போட்டிருக்காங்க. எங்கடா ரோடு அப்படின்னே தெரியலை. ஸோ உள்ள கொஞ்சம் கஷ்டமான ரோடு தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இறங்கி போகணும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போகணும், ரோடு அப்படிங்கிறது இல்லாதனால. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தோம், கஷ்டமான ரோடு தான், பட் ஓரளவு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேகா அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ரோடு எப்படி இருந்துச்சு? ரோடுன்னு ஒன்று இருக்கா? அது அதுதான் நம்ம கரெக்டாக யோசிக்கணும். இங்கே ரோடுனே ஒன்று இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இதே தான் நம்மளும் இங்கே பண்ணணும். ஸோ அதுதான் இருக்க ஒரே விஷயம், இதில் வந்து ரோடே இல்லை. ரோடே இல்லாமல் தான் இந்த இடத்துல ஏறணும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு. அதை ஏறிட்டோன்னா ஓரளவு சமாளிக்கலாம். ஒன்று கொஞ்சம் ஏற இருக்குது, அதையும் வந்து ஏறலாம். பிதுரங்கள் ஏறுற நேரம் பார்த்தீங்கன்னா அதோடு தான் நிறைய பேர் வந்து ஏறுவாங்க. ஏற முடியலை அப்படின்னா இந்த பக்கமாலையும் நம்மளுக்கு வந்து போகலாம். இதோடு அப்படியே போனால் நம்மளுக்கு பிதுரங்கள் அந்த மேலே ஏறிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதோடு தான் ஏற பண்ண பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற பார்ப்பாங்க. பட் அது இல்லாமல் லேசாக போயிடலாம். இதோடு தான் நம்ம வந்தோம் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்தோன்னு பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். சீக்கிரிய வியூ ஏறிட்டு இறங்கினதை விட எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தூரத்தில் இருந்து பிதுரங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்க. பட் அந்த கஷ்டம் இதை இப்படி பார்க்கும்போது அப்படி டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், வேறு லெவல். ஸோ இதை காட்டணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். நான் பிதுரங்களை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன், பட் அந்த டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணல. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ காய்ஸ் மீனை வந்து ஏறி வந்துட்டோம். ஏறி வந்து பார்த்தோன்னா வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், நம்ம பார்த்த சீகிரிய அங்கே தெரியுது. ஸோ சீகிரிய கல்லை வந்து இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூவில் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த கல்லோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீகிரிய வந்து தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மேலே வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா சுற்றி காட்டுறோம் பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் வர நேரம் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது. நல்லா பாருங்கள், சுற்றி அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல சீக்கிரம் தெரியுது. இதுவரை அப்படி பார்த்தீங்கன்னா பிதுரங்கலை பிதுரங்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே ஏறினோன்னே சுற்றி இருக்க எல்லா வியூவும் வேறு லெவலுக்கு தெரியுது, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏறது மட்டும், அப்படி இருந்தாலும் ஏறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது.
நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் வரதா மேலே ஏறி வரத்துக்கு வச்சுருக்காங்க. ஏறி வந்தால் அங்கிட்ட வந்து இங்கிட்டு வரலாம். இந்த இடத்துல இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து உட்காரலாம், உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் வியூ பார்க்கலாம். சீகிரியோட வேறு லெவலில் இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதுரங்கலே தான் உட்காந்துருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க ஃபுல்லாக சன்செட் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்கலாம். அதோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீகிரியை வந்து தெரியுது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நாங்களும் இருக்கோம் சன்செட் பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்கலாம் சன்செட் எப்படி கேப்சர் ஆக போகுது அப்படின்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுறோம். ஒரு பெஸ்ட்டான ஒரு சன்செட்டை வந்து பார்க்க கிடைக்கும் அப்படின்னு. வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிதுரங்கலையும் ஏறி முடிச்சிட்டோம். சீக்கிரிய வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணிட்டு இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.